என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ?
இறைவா, காசு விஸ்வநாதா, கருணாமூர்த்திகள், கருணை என் பிறப்பிடமே, இறங்குபவனை என் பெருமாளை, இறைவா புனரவி ஜனனம் புனரவி மரணம் என்று உன்னால் படைக்கப்பட்ட பூமியிலே ஒவ்வொரு ஜீவனும் மற்றொரு ஜீவனால் துன்பப்பட்டு அதனுடைய வாழ்நாள் துன்பத்தோடும் துயரத்தோடும் முடிவடைகின்றது இறைவா. அதுபோல முடிவு வாழ்வையும் அந்த முடிவின் சூழ்ச்சியால் சீர்வைத்து விட்டாயே, சீர்வைத்து விட்டாயே. நாங்கள் யாருக்கு என்ன கொலை செய்தோம், யாருக்கு என்ன பாவம் செய்தோம், யாருக்கு என்ன தீங்கிழைத்தோம், ஏ
நாட்கள் என்று சொல்வார்களே. பெற்ற மனம் பதவிக்கும் நிலை உனக்கு தெரியவில்லையா ஆண்டவனே? இந்த ஏழைப்படுபாடு உனக்கு தெரியவில்லையா ஈசா? இந்த ஏழையை நலகுணம் செயல்களுக்குத்தான் விழவில்லையா ஆண்டவனே? கல்லை கண்டிரமெல்லாம் கையெடுத்து வணங்குகின்றேனே, கோயிலை கண்டிரமெல்லாம் கும்பிட்டு தொழுகின்றேனே. எனக்கு நீ தரும் பொறிசுதுதானாக இறைவோம். உன்னையே தஞ்சம் என்று வந்த நெஞ்சம் புண்ணாகபடி வைத்து விடாதே ஆண்டவனே. இந்த ஏழைக்கு கவலை காட்டு, இந்த ஏழைக்கு மனம் இறங்கிவிடு, இந்த ஏழைக்கு அருள் செய்து விட இறைவா. அருள் செய்யலாக ஆண்டவனே இறைவா. அருள் செய்யலாக ஒரு வழி அண்ணா கூட இல்லாமல் மட்டும் சென்றானோ அந்த ஆசை மகனுக்காக
அவருடைய பிறந்த நாள் விழாவின் போது எல்லாருக்கும் எல்லாம் என்ன சொல்றது தானதர்மொழி வாரி வாரி வழங்கினார்கள். மண்டபம் தானதர்மொழி எல்லாம் முடித்து விட்டு மாலை வாங்கியவுடன் எல்லா முச்சத்திலேயே அமர்ந்திருந்த என் கனவு கண்ணே சத்ரபதி அழகானவர்களை என்று எடுத்திருக்கின்றோம், நல்ல அறிவுள்ளவர்களை என்று எடுத்திருக்கின்றோம். இந்த சந்தோஷமான வேளையிலே அவளுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி எல்லோருக்கும் இல்லை என்று சொல்றது தாரதமொழி வாரி வாரி வழங்கிவிட்டு இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றோமே கண்ணே. இந்த இன்பகரமான வேளையிலே உனக்கு என்ன வேண்டும் கேளடி என்று தெரிவித்தார் சுவாமி. எனக்கு என்ன வேண்டும்? மனப்பாடு மாங்கல்யம் என்று சொல்வார்களே, மனதுக்கேற்ற மன்னவர் நீங்கள் இருக்கின்றீர்கள். மனக்கவலையை போக்குவதற்கு மகன் தேவதாசன் இருக்கின்றான். வேற இதைவிட வேறு மகிழ்ச்சி வேண்டுமா ஐயனே? நீங்கள் இருவரும் என் அருகில் இருந்தால் அதுவே போதும் சுவாமி என்று தெரிவித்தேன். அதற்கு என் மன்னவர் கண்ணே உன்னை கரம் பிடித்த நான் என் உயிர் உள்ளவரை உடைவிட்டு நீங்க மாட்டேன் என்று தெரிவித்தார். ஆனால் இந்த நான் எங்கே, என்னை கொண்ட மன்னவர் எங்கே, நான் பெற்றவன் எங்கே, என் மாறி எங்கே, திசை மாறிய பறவைகளாக பிரித்து வைத்து விட்டாயே. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொள்ளபடியாமல் எங்களை பிரித்து வைத்திருக்கின்றாயே இறைவா. பார்க்கிறேன் நாற்புறமும் பார்க்கின்ற முகங்கள் எல்லாமே
அச்சமாக தோன்றுகிறது தேவர. என் தேவதாசனை மட்டும் இன்னும் காணவில்லையே இறைவா. எப்பவன் தருவான், எந்த புத்தம் தருவான், என்னை அம்மா அம்மா என்று எப்பொழுது அழைக்க போயிறான் இறைவா. ஹலோ, எப்ப மகன் வருவானோ, எங்களை தீர்ப்பானோ, எப்ப மகன் வருவானோ, வாழ வர புதன் வர,
உலகத்தில் என் பிள்ளை இந்த பூமியில் பிறந்து எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று எத்தனை கற்பனை செய்து பெற்றிருப்பார். அப்படிப்பட்ட தாய் பாசத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் என்ன உண்டு? 300 நாள் சுமந்தே மூச்சடக்கே பெத்தெடுத்தே பழநூறு தவமிருந்து பெற்ற என் அம்மா அன்புக்கு முன்னாலே அகாய சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே அகாய சும்மா எறும்பு வந்தாமே தூசு தும்பு செய்யாமே எறும்பு வந்தாமே தூசு தும்பு செய்யாமே துப்புள் கூடி அறுத்தெடுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாலே அகாய சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே அகாய சும்மா. இந்த 300 நாள் இந்த வயிற்றை சுமந்து என் பிள்ளை எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று கனகனவாக கற்பனை செய்து பெற்றவள் தாய். நாம் வாழ்க்கையில் வாங்கும் பெயர் புகழ் பட்டம் பதவி அனைத்துமே நம்ம ஈண்டெடுத்த தாய்க்குத்தான் சொந்தம். அப்படிப்பட்ட தாயை இந்த உலகத்தில் பணம் இருந்தால் தாயை வாங்க முடியுமா? பணம் இருந்தால் எது வேண்டுமானாலும் வாங்கலாம், தாய் பாசத்தை வாங்க முடியாது. அப்படிப்பட்ட தாய் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி எங்கே வந்தாலும் தாய்வோட பார்க்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கடா, அம்மாவை வாங்க முடியுமா? எத்தனை பாடல்கள் இருந்தாலும் பழைய பாட்டுக்கு ஈடாக இந்த வரிசையை பார்த்தால் இரத்த கண்ணீர் என்ற படத்தில் எம் ஆர் ராஜா அவர்கள் குற்றம் புரிந்தவர் என்ற பாடலை மிக அற்புதமான சிரமமான பாடல், அதாவது நடிகர்வே என்று ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்த ஒரு படம் அந்த பாடல். அடே ராமனாய், சிகரெட் குடிச்சு ரெண்டு நாளா இருக்குது, ஒரு சிகரெட் தானே கூட முந்தா நாள் அடிச்சுட்டு நம்ம சென்னல்ல ஒரு அறக்கட்டை வீடு வச்சிருந்தேன், அது எடுத்துருவேன். அதே படுவாங்களா உட்டுப்பிடிய கூட நாட்டில் விட மாட்டேங்கிறாண்டா. நன்றி கட்ட உலகமாடா ராமா. ஆமா ஆமா போட்ட நாட்டை கொண்டு ஜோர் போட்டாட்டா. நல்லதுக்கு ஆமா கெட்டதுக்கு ஆமா என்னடா உலகம், என்னமா தெரியல உடம்பெல்லாம் ஒரு வாரம் அப்படியே நம்ம நம்ம சொல்லே என்னடா மரியாதை உரியது
ஆமா மரியாதை குறையுதுன்னா அப்ப உனக்கிட்ட காசு பணம் காரு பங்களா சொத்து சோகம் நிறைய இருந்துச்சு. இப்போ உடம்புல வியாதியை தவிர வேற என்ன இருக்கு? உண்மை உண்மை. பத்து வரை இல்ல மோதரம் காரு பங்களா செய்யினோட வந்தா வாழ்க்கை வாழ்ந்தேன். தொரை தொரை பின்னாடியே வந்தேன், மோட்டரோட்ட உருவி விட்டேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, காரு இல்ல, பங்களா இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, என் கூட இருந்த மரியாதை இல்ல. பணம் இருந்தா தான் இந்த உலகத்துல மரியாதை. பணம் இல்லைன்னா ஒருத்தர் திரும்பி பார்க்க மாட்டாட்டா அப்படி உலகம். ஆமா அம்மா கிட்ட போயிருக்காங்க. என்ன படம்? என்ன மரியாதை கணவனுக்கு? கணவனே கண் கண்ட தெய்வம். அடி தேவடியால் பட்ட திருமகனே கண்ணிக்கு கிடந்த கதைகிறான். சினிமாக்காரப்ப சொல்ற சிறு ஷூட்டிங் போயிருக்கா ஷூட்டிங். கணவன் நான் புலுவாக படித்துக் கொண்டிருக்கிறேன் அடிய காந்தா, நான் உனக்கு என்ன செய்தேன்? என் சொத்து சுகம் அந்தஸ் அத்தனை விழுந்து விட்டேன். அடி நன்றி கேட்டவளை அள்ளி அள்ளி கொடுத்தேனே. ஒரு 1000 ரூபாய் செலவு வியாதியை பார்க்க முடியல. அடே காந்தா, என் முகத்தை பார், என் கையை பார், என் உடலை பார். கட்டிய மனைவி சந்திராவி விட்டு உன்னையே தட்டி மண்டி வந்தேனே. காரணம் நீதான் உலகம், நீதான் வாழ்க்கை, நீதான் எனக்கு எல்லாம். என்னை தோர்ந்து என்னை பார்த்து வீட்டை விட்டு போடா நாயை என்று கேட்டு விட்டாய். பொதுமொழி உன்னுடன் வாழ்ந்த வாழ்க்கை, உன்னுடன் கழித்த செல்லாவளியர்கள், உன்னுடன் தெரிந்த உல்லாச உலகம் அத்தனை போது வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது மார்புளையும் தோளையும் பாலோட்டி சீராட்டி வரத்தையன் பாசுமக்கு தாயை காலாலட்டி உதைத்தேன். நண்பர்களே, என் நிலைமை யாருக்கு வரக்கூடாது? காரணம் பெத்த தாய்க்கு சோர்வு அல்ல, பெத்த தாயை கவனிக்கவில்லை. இவள் தான் தெய்வம் என்று இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன். ஆனால் ஒன்று புரிந்து கொண்டேன், இந்த உலகத்தில் பெற்ற தாய் தகப்பன் இருக்கும் வரை அவர்களை கண்கலங்காமல் தரிசித்தால் அதுதான் புண்ணியம் என்று புரிந்து கொண்ட என்பர்களே. இப்பதான் புரிந்து கொண்ட என்பர்களே. வாழ்க்கையில் நிம்மதி